ஹலோ யுவர்ஸ், திஸ் இஸ் ஜீவா. இன்றைக்கி நம்ம சுகன்யா சம்ரிதி ஸ்கீம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது தமிழில் செல்வமகள் திட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்கீமில் யார் பெனிஃபிட் ஆக போகிறா, இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர்ஸ், அண்ட் தென் டெபாசிட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட், அண்ட் தென் பார்த்திங்கன்னா ப்ரீ மெச்சூர் க்ளோஸ்னு சொல்லுவாங்க, ஸோ அது எப்படி பண்ணணும், அண்ட் தென் பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வித்ட்ராவல் எப்படி, அண்ட் தென் அதாவது மெச்சூரிட்டி ஆனவுடனே எப்படி க்ளோஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் செல்வமகள் திட்டம் யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க பெண் குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்ட ஸ்கீம் தான் இந்த செல்வமகள் திட்டம். இதில் ஃபஸ்ட் நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஒரு பேசிக் க்ரைட்டீரியாஸ் வச்சுருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், இந்த திட்டத்தில் பெண் குழந்தைங்க மட்டும்தான் சேர முடியும். அந்த ஏஜ், இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 to 10 வயசுக்குள்ளே இந்த அக்கௌண்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இதில் யார் எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண் குழந்தையோடைய அம்மா, அப்பா ஆர் கார்டியன், ஸோ இவங்க நேமில் அக்கௌண்ட் நம்ம ஓப்பன் பண்ணுவோம். பெனிஃபிஷரியை நம்ம அந்த பெண் குழந்தையோட நேம் டீட்டெயில்ஸை கொடுப்போம். அண்ட் தென் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட் ஆஃப் பர்த், ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேரண்ட்ஸோடைய கார்டியன்ஸோட டீட்டெயில்ஸ், அண்ட் தென் அந்த சைல்டு பொண்ணுங்களுடைய அந்த பொண்ணுடைய டீட்டெயில்ஸை நம்ம கொடுக்க போகிறோம் அக்கௌண்ட் ஓப்பனிங் அப்போ. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பொண்ணு இருக்காங்கன்னா அந்த ஒரு பொண்ணு பேரில் இந்த சுகன்யா செல்வமகள் திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முறை தான் நம்ம வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். மல்டிபிள் அக்கௌண்ட்டு, ரெண்டு அக்கௌண்ட்டு, மூணு அக்கௌண்ட்டோ ஒரே பொண்ணு பேரில் நம்ம ஓப்பன் பண்ண முடியாது. அந்த ஃபஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்தில் ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க அப்படின்னா அந்த ரெண்டு பேர்த்துக்குமே நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். மூணாவது குழந்தைங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. அண்ட் தென் இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதாவது முதல் குழந்தை வந்து பெண் குழந்தை, ரெண்டாவது குழந்தை ட்வின்ஸு, ரெண்டுமே பெண் குழந்தை அப்படின்னா அவங்க மூணு பேருமே வந்து இந்த செல்வமகள் திட்டத்துக்கீழே கொண்டு வரலாம். அந்த ஒரு குடும்பத்தில் அந்த மூணு பொண்ணுங்களுக்குமே இந்த ஆப்ஷனில் நம்ம வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த பேங்க்கில் இதை ஓப்பன் பண்ண முடியும் அக்கௌண்ட், அந்த மாதிரி பார்க்கலாம். போஸ்ட் ஆஃபீஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த பிரான்ச்சில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸில் இந்த அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஆர் அதர்வைஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த பேங்கிங்லேயுமே, அதாவது பப்ளிக் அண்டு ப்ரைவேட் செக்டர்ஸ், கமர்ஷியல் பேங்க்ஸ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்திய அரசாங்கங்கள் அங்கீகரிக்கப்பட்ட பேங்க்ஸ், அதில் இந்த ஸ்கீம் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து அக்கௌண்ட் ஹோல்டரை வந்து பேரண்ட் ஆர் கார்டியன் தான் நம்ம போட போகிறோம். பெனிஃபிஷரி வந்து அந்த பெண் குழந்தைங்களோட நேம் டீட்டெயில்ஸை நம்ம கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயே வந்து சிட்டிசன்ஷிப்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுவும் ஒரு க்ரைட்டீரியா கொண்டு வந்திருக்காங்க. இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அந்த குழந்தை வந்து கம்பல்சரி இந்திய குடிமகனாக தான் இருக்கணும். எது வரலும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலிசி முடிகிற வரலும், இந்த பாலிசியோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 21 இயர்ஸ், அதாவது மெச்சூரிட்டி பீரியட் 21 இயர்ஸ். நம்ம பே பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 15 இயர்ஸ் வந்து நம்ம இயர்லி பே பண்ணிகிட்டே வருவோம். அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் நம்ம எடுத்துட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்திய குடிமகனாக கம்பல்சரி இருக்கணும். அண்ட் தென் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்ட் ஹோல்டர் பேரண்ட் இருக்காங்களா, அவங்களும் இந்திய குடிமகனாக தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மேண்டட்டரி கொடுத்துருக்காங்க. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ அடுத்தது டெபாசிட், எப்படி டெபாசிட் பண்ணலாம், டெபாசிட் பண்ணுறதுக்கான அமௌண்ட் லிமிட் இருக்கா அப்படின்னா, எஸ் இன்ஷியலாக 250 ரூபா. ஓகேங்களா? 250 ரூபாயில் இருந்து 1.5 லட்சம் வரலும் மாதம் நம்ம வந்து பே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் தென் ஒரு ஃபினான்ஷியல் இயர்க்குள்ளே, அந்த ஃபினான்ஷியல் இயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 April to 31 March, அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்காக இப்போ 2024 நடக்குது. 1 April 2024 இருந்து 31 March 2025 வரலும் இருக்கிறது தான் ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபினான்ஷியல் இயரில் அந்த அமௌண்ட்டை நம்ம பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிமிட் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா 1.5 லட்சம் தான் அப்படின்ட்டு. அந்த 1.5 லட்சத்துக்கு மேலே நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்காக இன்ட்ரெஸ்ட் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. அந்த 1.5 லேக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை மட்டும்தான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸஸ் அமௌண்ட்டை நீங்கள் எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம், உங்களோட அக்கௌண்ட்லேருந்து எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் ப்ரொசீஜர். ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேமெண்ட், இந்த நம்ம டென்யூர் பார்த்தீங்களா, இந்த டென்யூர் எத்தனை வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூஸாக நீங்கள் 15 வருஷம் கட்டுற மாதிரி இருக்கும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண டேட்டில் இருந்து. ஞாபகம் வச்சுக்கோங்க, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண டேட்லேருந்து 15 இயர்ஸ் நீங்கள் கண்டினியூஸாக கட்டணும். இன்கேஸ் மேபி நடுவில் ஒரு 1 இயர் பே பண்ண முடியல, 2 இயர்ஸ் பே பண்ண முடியல, மறுபடியும் அதை வந்து நம்ம ரினியூவல் பண்ண முடியுமா, ரினியூவல்னு சொல்கிறத விட அதை லைவுக்கு கொண்டு முடியுமா, ரெகுலரைஸ் ஆக முடியுமானா, எஸ் கண்டிப்பாக அதுக்கான ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்காக ஒரு 3 இயர்ஸ் கட்டிட்டீங்க, 4th இயர் சந்தர்ப்ப சூழ்நிலையில் உங்களால் கட்ட முடியல அப்படிங்கிற பட்சத்தில் 5th இயர் 4th இயர்க்கான அமௌண்ட் இருக்கு இல்லைங்களா, அதுவும் ப்ளஸ்
ஃபெனால்ட்டி போடுறாங்க. ஒரு வருஷத்துக்கு 50 ரூபா ஃபெனால்ட்டி, அதை கட்டி நீங்கள் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை ரெகுலரைஸாக கொண்டு வந்துக்கலாம் பேமெண்ட்டில். கிளியருங்களா? அந்த ஆப்ஷன் வந்து இதில் கொடுத்து வச்சுருக்காங்க. பட் என்ன நீங்கள் அப்படின்னா கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த 15 இயர்ஸை. அது நீங்கள் பிரேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆயிரும். அது கட்டின வரலும் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் வரும். அதை நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து இன்கேஸ் கட்ட முடியல, 10 இயர் தான் கட்டணேன், ரிமைனிங் 5 இயர்ஸ் கட்ட முடியல அப்படிங்கும் போது என்ன ஆகும்னா, நீங்கள் அந்த 1 இயர் to 10 இயர் வரலும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்க இல்லைங்களா, அந்த பேமெண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் அந்த பேமெண்ட் அது மட்டும்தான் உங்களுக்கு கிரெடிட் ஆகும். அது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் 21 இயர்ஸ் அந்த பாலிசி வந்த ஸ்கீம் வந்து எப்போ மெச்சூரிட்டி ஆகுதோ அப்போ தான் அந்த 10 இயர்க்கான அமௌண்ட்டும் ப்ளஸ் அதனோட இன்ட்ரெஸ்ட்டும் உங்கள் கைக்கு வரும். அது வரலும் நீங்கள் எடுக்க முடியாது. இந்த சொல்லுமகள் திட்டத்தில் இருக்கக்கூடிய சின்ன ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிசி அதாவது அந்த ஸ்கீம் போயிட்டுருக்கும்போது இன் பிட்வீனில் நம்ம எந்த அமௌண்ட்டுமே வித்ட்ரா பண்ண முடியாது. அது ஒரு சின்ன ஒரு மைனஸ், அதுவும் ஒரு சேஃப்டி கூட தான். இப்போ ஒரு குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 15 இயர்ஸ் கழித்து 20 இயர்ஸ் கழித்து நம்மளுக்கு ஒரு லம்ப் அமௌண்ட் வருதுங்கும் போது அவங்களோட எஜுகேஷனுக்கோ இல்லை அவங்களோட மேரேஜுக்கோ தாராளம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன் பிட்வீன் எடுத்தோம்னா அது சூட்டபிளாக இருக்குமானா தெரில, பட் இது ஒரு நல்ல ஒரு ஸ்கீம். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி 20 இயர்ஸ் அந்த பீரியட் லாக்கிங் பீரியட்னு சொல்லுவாங்க, அந்த 20 இயர் கழிச்சு தான் நம்மளுக்கு வந்து அமௌண்ட்டு கைக்கு வரும். அடுத்தது என்ன, இன்ட்ரெஸ்ட். இதில் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ட்ரெஸ்ட்டு வந்து இயர்லி இயர்லி உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இது ஃபைனல் பண்ணுறது என்னென்னா அஸ் கவர்மெண்ட், கவர்மெண்ட் தான் ஃபைனல் பண்ணி இந்த இயருக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஃப்ரம் 2014 நம்ம ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 2014 இப்போ வரலும் லீஸ்ட் கேஸஸ் 7.6% இன்ட்ரெஸ்ட் போயிருக்கு. லீஸ்ட் நான் சொல்லிட்டுருக்கேன், மேக்ஸிமம் 9.9 எபோவில் வந்துட்டுருக்கு. இயர்லி இயர்லி உங்களுக்கு வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது சேஞ்ச் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாதிரினு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு நீங்கள் போடக்கூடிய அமௌண்ட் காம்பவுண்ட் இதில் பேஸ் பண்ணி தான் இது உங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு சின்ன ஒரு விஷயம், இயர்லி இயர்லி வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அது வந்து உங்களுக்கு கவர்மெண்ட்டே சொல்லிடுவாங்க, இந்த ஃபினான்ஷியல் முடியுது அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் ஃபுல்லாக இதனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ அப்படிங்கிறது டீட்டெயிலாக கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்கௌண்ட் யார் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட் த ஏஜ் ஆஃப் 18 இயர் வரலுமே அந்த கார்டியன் இருக்காங்க இல்லைங்களா, கார்டியன் பேரண்ட் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆஃப்டர் 18 இயர்ஸ் கழிச்சு அஸ் அ பெனிஃபிஷரி அந்த பெண் குழந்தைங்க இருக்காங்களே அவங்களே வந்து இந்த அக்கௌண்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். அதில் 10th பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களால இதை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது என்ன இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ மெச்சூர் க்ளோஸ். அந்த ப்ரீ மெச்சூர் க்ளோஸரில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எந்தெந்த ஆப்ஷன் பேஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரீ மெச்சூர் க்ளோஸர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பெனிஃபிஷரி, அந்த பொண்ணுங்க இருக்காங்க இல்லைங்களா, குழந்தைங்க இருக்காங்களே அன்ஃபார்ச்சுனேட்லி ஏதோ ஆக்சிடெண்ட் இந்த மாதிரி வந்து தவறிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ப்ரீ மெச்சூர் க்ளோஸருங்கிறது வந்து இங்கே அப்ளிக்கபிள் ஆகும். இந்த மாதிரி தவறிட்டாங்க அப்படிங்கும் பொழுது அதனோட டெத் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்தோம்னா இமீடியட்டாக அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நம்ம பே பண்ணோம் இல்லைங்களா, எத்தனை வருஷம் நம்ம பே பண்ணியிருக்கோமோ அத்தனை வருஷத்துக்கான வித் இன்ட்ரெஸ்டோடையே உங்களுக்கு வந்து செட்டில்மெண்ட் பண்ணிடுவாங்க ப்ரீ மெச்சூர் க்ளோஸரில் பார்த்தீங்கன்னா. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்ட் ஹோல்டர். அதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது அவர் இந்தியன் சிட்டிசனாக இருக்கார், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வாட்டி அவர் வந்து நான் ரெசிடென்ஷியல் இந்தியனாக இருக்கார் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அக்கௌண்ட்டை இமீடியட்டாக அவங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பட் உங்களுக்கு வந்து அது உள்ள இன்ட்ரெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் எப்போ இந்தியன் சிட்டிசனாக இருக்கீங்களோ அது வரலும் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் மட்டும் உங்கள் க்ளோஸ் பண்ணி உங்களுக்கு அமௌண்ட்டு கொடுத்துருவாங்க, அது வந்து செட்டில்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் அக்கௌண்ட் ஹோல்டர் இருக்கார் இல்லைங்களா, அக்கௌண்ட் ஹோல்டர் மீன்ஸ் இங்கே வந்து பேரண்ட் ஆர் கார்டியன் அவங்க இருக்காங்க, அவங்க வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் மெடிக்கல் இதில் இருக்காங்க, அவங்களாலேருந்து ஃபர்தராக வந்து இயர்லி இயர்லி இந்த ஒரு அமௌண்ட் வந்து ப்ரீமியம் அமௌண்ட்டும் கட்ட முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க கவர்மெண்ட் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ப்ரீ மெச்சூர் க்ளோஸுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த ஓகே இந்த ப்ரீ மெச்சூர் க்ளோஸ்லாம் இருக்குது, இது எப்போ நம்மளுக்கு வந்து அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 5 இயர்ஸ் வரலும் கண்டினியூஸாக நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ ஆஃப்டர் 5th இயர் ஒன்லி தீஸ் கண்டிஷன்ஸ் ஆர் அப்ளிகபிள். நம்ம இந்த ப்ரீ மெச்சூர் க்ளோஸுக்கு என்னென்ன நம்ம டிஸ்கஸ் பண்ணமோ என்னென்ன பார்த்தோமோ அது எல்லாமே ஆஃப்டர் 5 இயர்ஸ், ஆஃப்டர் 5 இயர்ஸ் கழிச்சு தான் உங்கள் கைக்கு வந்து இந்த ப்ரீ மெச்சூர் க்ளோஸ்க்கான ஆப்ஷன்ஸே உங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க.
அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மெச்சூரிட்டி வந்துருச்சு, 21 இயர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து அமௌண்ட் வந்து நம்ம அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா? இப்போ இன்கேஸ் நம்ம வந்து 10 இயர்ஸ் இங்கே கோயம்புத்தூரில் இருக்கேன், இப்போ நான் வந்து அடுத்த 5 இயர்ஸ் வந்து நான் வந்து சென்னை போகிறேன், இல்லை வேறு ஏதோ ஸ்டேட்டுக்கு போகிறேன், வேறு ஏதோ டிஸ்ட்ரிக்கு போகிறேன், அப்போ நான் வந்து என்னுடைய அக்கௌண்ட்டை வந்து இந்த ஏரியாலேருந்து நிறையாவுக்கு மாற்ற முடியும்? எஸ் அஃப்கோர்ஸ் தரலாம் மாற்ற முடியும். இந்தியாவில் நீங்கள் எந்த இடத்துலேருந்து எங்கே மாறினாலும் உங்களுடைய அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் அந்த ட்ரான்ஸ்ஃபர்ங்கிறது பேங்க் டு பேங்க் மட்டும் கிடையாது. இப்போ நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுன்னா பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதாவது கன்னியாகுமரியில் இருக்கீங்க, போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் டெல்லி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறீங்க, டெல்லியில் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த இதை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், இந்த ஸ்கீமை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் தாராளமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பேங்க் அக்கௌண்ட்லேருந்து போஸ்ட் ஆஃபீஸ்க்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். இதுக்கான ஆப்ஷன்ஸு இங்கே அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்ட்ரோவல். இந்த வித்ட்ரோவல் எப்போ எப்படி எந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 15 இயர்ஸ் கழித்து உங்களுக்கு வந்து அப் டு 50% வரலும் உங்களுக்கு வித்ட்ரோவலுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. எப்படி எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களோட ஹையர் எஜுகேஷன் கொடுப்பாங்க. அதர்வைஸ் என்ன அப்படின்னா மேரேஜ் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இந்த வித்ட்ரோவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% நீங்கள் வாங்கிக்கலாம், ஆர் அதர்வைஸ் நீங்கள் வந்து ஒரு லம்ப் அமௌண்ட்டாகவும் வாங்கலாம். அப்படியே இல்லை எனக்கு வேற ஒரு ஆப்ஷன், எனக்கு வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னா இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கிக்கலாம். அதாவது 5 இன்ஸ்டால்மெண்ட்டில் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த 5 இன்ஸ்டால்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயருக்கும் ஒரு இன்ஸ்டால்மெண்ட், 5 இயர்ஸ்க்கு 5 இன்ஸ்டால்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு வரும். அடுத்து கடைசியாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெச்சூரிட்டி வந்துருச்சு, 21 இயர்ஸ் வந்துச்சு, இப்போ அக்கௌண்ட்டு க்ளோஸ் பண்ணும் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண டேட்டில் இருந்து 21 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் நீ மேபி உங்களுக்கு வந்து இப்போ மேரேஜுக்காக ப்ரீ மெச்சூர் க்ளோஸர் ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பொண்ணுங்களுக்கு வந்து 18 வயசு கம்பல்சரி ஆகிருக்கணும். கம்பல்சரி 18 வயசுக்கு மேலே நீங்கள் மேரேஜ் பண்ணுறீங்க, அப்போ உங்களுக்கு அமௌண்ட்டு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு மேரேஜ் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த மேரேஜ் டேட்லேருந்து 1 மந்த்துக்கு உள்ளே மட்டும்தான் உங்களுக்கு அந்த ப்ரீ மெச்சூர் க்ளோஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஆர் அதர்வைஸ் மேரேஜுக்கு 3 மந்த்ஸ்க்குள்ளே, அதாவது டேட் ஆஃப் மேரேஜ்லேருந்து 1 மந்த் பிஃபோர், டேட் ஆஃப் மேரேஜ்லேருந்து 3 மந்த்ஸ் ஆஃப்டர் 3 மந்த்ஸ், அந்த ஒரு 4 மந்த்துக்குள்ளார டே, அது மேரேஜ் டேட்லேருந்து பிஃபோர் 1 மந்த் ஆஃப்டர் 3 மந்த், அந்த டியூரேஷனுக்குள்ளே நீங்கள் இந்த ப்ரீ, அதாவது ப்ரீ க்ளோசர் ஆர் ப்ரீ அந்த மெச்சூரிட்டி அடிச்சிக்கலாம், அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வாங்க முடியும் அப்படிங்கிறாங்க. இப்போ 21 இயர்ஸ் ஆகிடுச்சு, அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ 21 இயர்ஸ் கழித்து நான் அப்படியே அந்த அக்கௌண்ட்லேயே அமௌண்ட்டு விட்டேன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் வருமானா? அதுக்கான வாய்ப்பு கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப் டு 21 இயர்ஸ் வரலும் தான், 15 இயர்ஸ் வரலும் நம்ம இன்வெஸ்ட் பண்ண டெபாசிட் பண்ணுறோம், அந்த ரிமைனிங் இயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டை போட்டு நம்மளுக்கு வந்து போனஸ் அதுன்னு சொல்லிட்டு டீட்டெயில் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த 21 இயர்க்குள்ளே தான் அந்த இன்ட்ரெஸ்ட் வரும். 21 இயர்ஸ் கழித்து நீங்கள் பேங்க்கில் அந்த அமௌண்ட் வச்சுருந்தாலுமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது அப்படிங்கிறது தெளிவாக இந்த ஒரு ஸ்கீமில் சொல்கிறாங்க. ஐ ஹோப் தட் நான் மேக்ஸிமம் இந்த ஸ்கீமில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து சொல்லிட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்து சேவிங் அக்கௌண்ட், நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து எல்ஐசிலேயோ இல்லை இன்சூரன்ஸ் பாலிசிஸ் இருக்குல்லையா, எஜுகேஷன் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் இருக்குது, அதை விட நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இது தனி அது தனி. இது வந்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸ், நீங்கள் எந்த அளவுக்கு டெபாசிட் பண்ணுறீங்களோ கவர்மெண்ட் அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் போட்டு உங்களுக்கு கொடுக்குறாங்க, அவ்வளோதான். பட் நீங்கள் பாலிசிஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் இருக்கார் இல்லைங்களா, மேபி அக்கௌண்ட் ஹோல்டருக்கு வந்து அன்எக்ஸ்பெக்டடாக ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எவ்வளோ சம் ஆஃப் இன்சூர்டு போட்டிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டு கவர் ஆகி உங்களுக்கு வந்து உங்கள் ஃபேமிலிக்கு வந்து கொடுப்பாங்க. அது வந்து பாலிசி தனி, டிஃப்ரெண்ட், அதனோடய ஸ்கீம்ஸ் தனி, அது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் தனி, பட் இது தனி, நீங்கள் இது ரெண்டுமே குழப்பிக்காதீங்க சரிங்களா. இது பியூர்லி ஸ்கீம், சேவிங்ஸ்க்கான ஸ்கீம். அதை பற்றி இந்த நம்ம வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்துட்ருக்குறோம், கிளியருங்களா. ஐ ஹோப் தட் எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். ஏதோ ஒரு பாயிண்ட்ஸ் நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, ஹாவ் எ கிரேட் டே.